Welcome to TNPN Expert Education. இந்த வீடியோல 2022 க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மத்திய அரசு முப்படைகளில் இளைஞர்கள் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு அறிமுகப்படுத்திய திட்டத்தின் பெயர் அக்னிபாத். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் பட்டப்படிப்பு முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழக அரசின் திட்டத்தின் பெயர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம். எந்த மாநில அரசு சிறை கைதிகளுக்காக ஜிஹாலா என்கிற சிறப்பு கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? மகாராஷ்டிரா. சமீபத்தில் நபார்ட் வங்கி விவசாயிகள் எளிதில் பயன்பெறும் வகையில் உருவாக்கிய திட்டத்தின் பெயர் Farmer Distress Index, shortly FDI. தமிழ்நாடு அரசு சென்னைக்கு அருகில் தாவரவியல் பூங்கா அமைப்பதற்கு எந்த அமைப்புடன் சேர்ந்து செயல்பட உள்ளது? லண்டன் கியூ பூங்கா அமைப்பு, கியூ கார்டன்ஸ். உக்ரைனில் சிக்கி தவித்த இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கு இந்திய அரசு செயல்படுத்திய திட்டத்தின் பெயர் ஆபரேஷன் கங்கா. உள்துறை அமைச்சகம் ஓய்வு பெற்ற மத்திய ஆயுத போலீஸ் படை வீரர்கள் பயன்பெறுவதற்காக உருவாக்கிய இணைய முகப்பு புனர்வாஸ். புனர்வாஸ் திட்டத்தை உள்துறை அமைச்சகம் எந்த துறையின் உதவியுடன் செயல்படுத்துகிறது? நலன் மற்றும் மறுவாழ்வு வாரியம் WARB. ஆண்டுக்கு 10 லட்சம் மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்தி நாட்டின் செழுமைக்காக அவர்களின் திறமையை கண்டறிய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் நான் முதல்வன் திட்டம். தமிழக அரசு அரசு தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் சத்துணவு குறைபாட்டை தீர்ப்பதற்காக உருவாக்கிய திட்டத்தின் பெயர் இலவச காலை உணவு வழங்கும் திட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.